இன்னைக்கு நம்ம புடலங்காய் பொரியல் பண்ணலாம். புடலங்காய் எப்படி கழுவிட்டு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான பொரியல். கடாயிலேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். பெருங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுவும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கிறேன். மஞ்சாத்தூள் போட்டுட்ருக்கேன். புடலங்காய், கட் பண்ணி வச்ச புடலங்காயும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தட்டு மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வைக்கலாம். பாருங்கள், பாதி வெந்து போச்சு புடலங்காயே. இப்போது தக்காளி, தேங்காய் துருவல், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோ தட்டு மூடிட்டு வைக்கலாம். 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்க, புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு கொத்தமல்லியில் கார்னிஷ் பண்ணிக்கலாம். புடலங்காய் பொரியல் ரெடி.